குழந்தைகள். ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறக்கும்போது அது இந்த பூமிக்கு கிடைச்ச ஒரு வரம். இவங்க ஹெவன்லேருந்து கொடுக்கப்பட்ட ஒரு அழகான கிஃப்ட். நம்ம என்னதான் சோகம் துக்கம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த குழந்தைகள் முகத்தையும் சிரிப்பையும் பார்க்கும்போது அந்த கவலையெல்லாம் பறந்து போயிடும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்களை பற்றின சில ஃபேக்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், குழந்தைகள் பொறுக்கும்போது 300 போன்ஸோடு தான் பொறுக்கிறாங்க. அதாவது அடல்ட்ஸை விட 94 போன்ஸ் அதிகமாக. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம், அப்போ நம்ம வளரும் போது இந்த போன்ஸ் எல்லாம் எங்கே போகுதுன்னு. சில போன்ஸ் மற்ற போன்ஸோட மர்ஜ் ஆகி அதெல்லாம் ஒன்றா வளர ஆரம்பிக்குது. ஸோ அடல்ட்ஸில் அந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி போன்ஸ் செட் ஆகுது. அதனால தான் குழந்தைகளை விட நம்மளுக்கு கம்மி. நம்ம இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த டேபிளை ரிசர்வ் பண்ணிட்டோன்னா அந்த டேபிள் யாருக்காகவும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம போனால் அந்த டேபிளில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தாங்க குழந்தைகள் பொறுக்கும்போது அவங்க சிரிப்பு அவங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும்தாங்கிற மாதிரி ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட சிரிப்பு அவங்க பேரண்ட்ஸை மட்டும்தான் இருக்கும். இது வெறும் சில மாதங்களுக்கு மட்டும்தான். பிறந்த குழந்தைகளுக்கு சில மாதங்களுக்கு கலர்ஸே தெரியாது. பிளாக், ஒயிட் அண்ட் க்ரே இது மட்டும் தான் அவங்களோட கலர்ஸாக இருக்கும். அப்புறம் எல்லா விஷுவல்ஸும் அவங்களுக்கு பிளராக தான் தெரியும். இவங்க ஃபஸ்ட்டு பார்க்குற கலர் வந்துட்டு ரெட். இவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிகிற கலர் ரெட், அதுக்கப்புறம் தான் மற்ற கலர்ஸ் எல்லாமே. அண்ட் கடைசியாக பார்க்குற கலர் பர்பிள் ப்ளூ. ஸோ இந்த கலர்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு கடைசியாக பார்ப்பாங்க. குழந்தைகள் அழுகும்போது கண்ணில் கண்ணீர் வராது. இது பிறந்து ஒரு 3 வாரத்துக்கு இருக்கும். நம்ம நிறைய பேர் கிண்டலே பண்ணுவோம், என்ன ஆக்டிங் பண்ணுறியா, எப்படி ஆக்டிங் பண்ணுற பாரு குழந்தை இந்த வயசுலேயே அப்படின்னு. ஆக்சுவலாக இது அவங்களோட ஹார்மோன் வந்துட்டு இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால தான். ஸோ அம்மா அவங்க மூலியமாக அவங்க ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ்ட் ஆகும் போது எமோஷன்ஸ் தூண்டப்படுது. அதுக்கப்புறம் தான் இவங்க கண்ணில் கண்ணீரே ப்ரொடியூஸ் ஆகும். இதெல்லாமே பிறந்து ஒரு 3 வாரத்துக்குள்ளே நடக்கிற விஷயம். முதல் 4 மாதங்களுக்கு குழந்தைகளோட டேஸ்ட் பட்ஸ் வெறும் இனிப்பு அப்புறம் புளிப்பை மட்டும்தான் உணர முடியும். பொதுவாக பேபிஸ்கிட்ட இர்ரெகுலர் ப்ரீத்திங் வந்துட்டு நார்மலான ஒரு விஷயம். சில நேரங்களில் அவங்களால 5 to 10 seconds கூட மூச்சு விடாமல் இருக்க முடியும். பட் நம்ம எப்போ கவலைப்படணும்னா அவங்களோட உடம்பு ப்ளூவாக மாறிட்டு 10 seconds மேலே 1 ஆச்சுன்னா இட்ஸ் அ மெடிக்கல் எமர்ஜென்சி. 85% பேபிஸ் எப்போவுமே அவங்க தூங்கும் போது அவங்க ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி தான் தூங்குவாங்க. 15% பேபிஸ் மட்டும்தான் லெஃப்ட் சைடில் தூங்குவாங்க. குழந்தைகள் பொதுவாக நிறைய சின்ன விஷயங்களுக்காக பயப்படுவாங்க. நாய்ஸ், ஸ்ட்ராங் சென்ட், பிரைட் லைட், ஏன் அவங்க தும்புறது இரும்புறது அழுகிறது கூட கேட்டு கூட பயப்படுவாங்க. குழந்தைகள் ஷார்ட் சைட் பொறுக்கும் போதே அவங்களோட ஐ சைட் வந்து ஷார்ட் சைட்டாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ. பாய் பாய்.